அனைவரையும் நேசி, சிலரை மட்டும் நம்பு, ஒருவரை பின்பற்று, ஆனால் ஒவ்வொருவரிடமும் இருந்து கற்றுக்கொள். நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தம் சிந்து உலகம் உன்னை போற்றும். இந்த பொன்மொழிகளே போதும் தோழர் லெனின் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள. 1924 இதே நாள் லெனின் எனும் மாபெரும் ஆசான் தனது சுவாசத்தை நிறுத்திக்கொண்டார். கார்ல் மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸ் ஆகியோரின் கோட்பாடுகளை செழுமைப்படுத்தியது மட்டுமல்ல, சோவியத் புரட்சி மூலம் அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியவர் லெனின். ரஷ்ய புரட்சியின் 100 விழா உலகம் முழுவதும் கொண்டாடிய போது அதில் லெனின் அவர்களின் மகத்தான பங்கும் பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. எனவே தான் அவர் இன்றும் உலக உழைப்பாளி மக்களின் தன்னிகரற்ற தலைவராகவும் வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். மார்க்ஸ் காலத்திலேயே தொழிலாளி வர்க்கத்தின் அமைப்பு உருவானது என்றாலும் லெனின் தான் உலகின் முதல் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கினார். 20 தொடக்கத்தில் ஒரு தலைசிறந்த தொழிலாளி வர்க்கத்தின் கட்சியை உருவாக்க லெனின் எடுத்த முயற்சிகள் அசாதாரணமானவை. 1923 கட்சி உருவாக்கும் முயற்சிகளின் பொழுது லெனின் 3 முக்கிய கோட்பாடுகளில் சமரசமின்றி போராடினார். 1, தொழிலாளி வர்க்கத்தின் தலைமை பாத்திரம். 2, தொழிலாளி விவசாயிகள் வர்க்க ஒற்றுமை. 3, கட்சி உறுப்பினர்களின் தகுதி. அன்று RSDLP எனும் பெயரில் இறங்கிய போல்ஷ்விக் கட்சியின் கொள்கைகள் மற்றும் அமைப்பு விதிகளை உருவாக்கும் விவாதங்களில் இந்த 3 கோட்பாடுகளுக்காகவும் தான் லெனின் சமரசமற்று போராடினார். பிளக்னோ முன்வைத்த கட்சி திட்டத்தின் நகலில் கட்சியின் வர்க்க குணாம்சம் குறித்து மேலோட்டமாக இருந்ததை லெனின் கடுமையாக ஆட்சேபித்தார். அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளி வர்க்க கட்சி என்பதை அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட வேண்டும் என வாதாடினார். அதே போல ரஷ்ய சமூகம் முதலாளித்துவ சமூகமாக உள்ளது எனும் பிளக்னோவின் மதிப்பீட்டையும் லெனின் விமர்சித்தார். அன்றைய ரஷ்ய சமூகம் முதலாளித்துவம் மட்டுமல்ல, நில பிரபுத்துவம் மற்றும் சிறு தொழில் உற்பத்தி முறையும் கொண்டிருந்தது என்பதை நிலைநாட்டினார். தான் செயல்படும் சமூகத்தை பற்றிய துல்லியமான சித்தாந்த மதிப்பீட்டை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டிருக்க வேண்டும் என்பதில் லெனின் அவர்களுக்கு இருந்த முனைப்பை இது வெளிப்படுத்தும். இதன் தொடர்ச்சியாகத்தான் நவீன சமூக புரட்சியில் தொழிலாளி வர்க்கத்தின் தலைமை பாத்திரத்தையும் தொழிலாளி விவசாய வர்க்கங்களின் ஒற்றுமைக்கான தேவை குறித்தும் லெனின் தொடர்ந்து வலியுறுத்தினார். லெனின் அவர்களின் படைப்பாக்க திறமை ஈடு இணையற்றது. மார்க்ஸ் காலத்தில் இருந்த முதலாளித்துவம், அதன் அடுத்த கட்டமான ஏகபோக முதலாளித்துவம் மற்றும் ஏகாதிபத்திய நிலைக்கு மாறியதை தனது ஆய்வுகள் மூலம் துல்லியமாக கண்டறிந்தார். இது குறித்து அவர் பல தரவுகளை ஆய்வு செய்தார். ஏகாதிபத்தியம் பற்றிய குறிப்பு நூல்கள் எனப்படும் பன்முகத்தன்மை கொண்ட இந்த தரவுகளின் அளவு நம்மை மலைக்க வைப்பவை. இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் தனது புகழ்மிக்க ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் எனும் நூலை எழுதினார். ஏகாதிபத்தியத்தின் சில முக்கிய கூறுகளில் ஒன்று, தொழில் மூலதனமும் வங்கி மூலதனமும் ஒன்றிணைந்து நிதி மூலதனம் உருவாவதுதான். முதலாளித்துவத்தின் பலவீனமான கண்ணியாக விளங்கும் ரஷ்யா போன்ற ஒரு பின்தங்கிய தேசத்தில் கூட அகநிலை காரணியான கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் உழைக்கும் மக்களும் தயாராக இருந்தால் புரட்சி சாத்தியமே எனும் கருத்தை முன்வைத்தார். அதனை நடைமுறைப்படுத்தி வெற்றியும் கண்டார். புரட்சியை பாதுகாக்கும் தனது கடுமையான பணிச்சுவைக்கு இடையேயும் கூட இந்திய விடுதலை போராட்டம் குறித்து அக்கறை செலுத்தினார் லெனின். இந்தியாவில் பிரிட்டிஷாரின் நிர்வாகம் என்றாலே அது வன்முறையும் இந்திய வளங்களை கொள்ளையடிப்பதும் தான் என சாடினார். 1908 பாலகங்காதர திலகரின் கைதை கண்டித்து போராட்டம் நடத்திய தொழிலாளர்களின் அரசியல் உணர்வை பாராட்டிய லெனின் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார். இந்திய விடுதலை போராட்ட வீரர் திலகருக்கு எதிராக பிரிட்டிஷ் குள்ளநரிகளால் வழங்கப்பட்ட தீர்ப்பை கண்டித்து பம்பாயில் வேலை நிறுத்தங்களும் வீதி போராட்டங்களும் நடந்துள்ளன. இந்தியாவிலும் தொழிலாளி வர்க்கம் அரசியல் உணர்வுள்ள போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பித்துவிட்டது. இதன் காரணமாக இந்தியாவில் பிரிட்டிஷ் அடக்குமுறை ஆட்சி விரைவில் நொறுங்கிவிடும் என்பதில் ஐயமில்லை என்கிறார். 1920 தனக்கு வாழ்த்து அனுப்பிய இந்திய புரட்சி சங்கத்திற்கு நன்றி தெரிவித்து அனுப்பிய பதிலில், இந்திய மக்களின் வீரம் சிறந்த விடுதலை போராட்டம் வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடையே
உருவாகியுள்ள நெருக்கமான ஒற்றுமையை நாங்கள் மிகவும் வரவேற்கிறோம் என மகிழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார். இந்த ஒற்றுமை கிழக்கு திசையின் அனைத்து தேசங்களுக்கும் பரவ வேண்டும் என தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஜனவரி 21 தோழர் லெனின் நினைவு தினம். தினமொரு தினம் இன்று ஜனவரி 21. இதே நாளில் 1925 அல்பேனியா குடியரசாக அறிவிக்கப்பட்டது. 1947 முதலாவது சிங்கள திரைப்படம் கடவுளு பொறந்துவா இலங்கையில் திரையிடப்பட்டது. 2009 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் அமைக்கப்பட்டது. 1968 சுந்தர் சி தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் பிறந்தார். 1924 விளாடிமிர் லெனின் சோவியத் ஒன்றியத்தின் முதலாவது தலைவர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.